கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். 40 நாள் கோர்ஸுக்கு வரவங்க ஏன் தெம்பா இருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க வந்து டெய்லியுமே பயிற்சி பண்ணுவாங்க, கம்பல்சரி ஆகிட்ருக்கோம். ஒரு டைம் மெயின்டைன்மெண்ட் பண்ணிப்பான், 6 மணிக்கு காலையில் வந்துடணும், டைம் மெயின்டைன் ஆகினுக்கும். காலையில் சூப்பு கொடுப்போம், தியானம் முடிச்ச உடனே ஒரு சூப். ஒரு வாக்கிங் இருக்கும், பாட தெரியாதவங்க, ஆட தெரியாதவங்க, பேச தெரியாதவங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்து கிண்டல் பண்ணி வெறுப்பேற்றி பேச வச்சுருவோம். அப்புறமா அவங்க சரவண பொய்கையில் நீராடுவாங்க. அது மாதிரி எப்படின்னா நீராட வைப்போம் நாங்கள், இது மாதிரிலாம் பேச விட்டு அந்த பேச. என் பிள்ளை இப்படி பேசாமல் தான் மாறிட்டான் அப்படிலாம் எல்லோரையும் மாற்றுறது ஒரு வேலை. ஆனால் நேரடியாக என்ன பண்ணுவோம், கண்காணிச்சே போயிட்டு வந்துட்டு ஒரு டிஃபன் சாப்பிடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறது இல்லை, அதெல்லாம் அங்கே நடக்கும். ஒரு 2 இட்லி சட்னி சாம்பார்லாம் கிடையாதுங்க, உங்கள் இஷ்டம். 4 சாப்பிட்லாம், 3 சாப்பிட்லாம், 5 சாப்பிட்லாம். நல்லா டிஷ் இருந்தால் என்ன பண்ணலாம், திரும்பவும் சாப்பிட்லாம். அப்புறமா அமுச்சு விட்ருவோம். ஸ்விம்மிங் பூல் இருக்கும், நீங்கள் குளிக்கலாம். நீங்கள் ப்ரைவேட்டாக ஃபோன்லாம் பிடுங்கி வச்சுட்டு சைலன்ஸ் அப்படின்லாம் பிடுங்கலாம் மாட்டோம், நாங்கள் எந்த ஆணையும் பிடுங்கவே மாட்டோம். நீங்கள் எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஐயாவை மயக்கிற மாதிரிலாம் கூட ட்ரெஸ் பண்ணி வரலாம், டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுன்னு ஆட்டி காட்டலாம் முன்னாடி பின்னாடி எல்லாம். நாங்களும் அதெல்லாம் சலித்தவர்கள் அல்ல, நல்லா இருக்குது. ஆமாம், மேடு பள்ளம் நிறைந்தது தான் வாழ்க்கை என்பது, நாங்கள் எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அது மாதிரி என்ன கூட நீங்கள் உங்களை கூட நான் கொண்டாடிக்கலாம், மனம் விட்டு பேசலாம். ஆமாம், 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டென்ஷன் தான். என்ன சொல்லுவானோ தெரியலையே, புதுசு புதுசாக இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவோம், எனக்கே தெரியாது என்ன சொல்ல போகிறேன்னு நான் போய் பேசுவேன். கொஞ்ச நேரம் அழுவாங்க, கொஞ்ச நேரம் சிரிப்பாங்க, கொஞ்ச நேரம் எழுதுவாங்க, அப்படியே கொட்டுறீங்க என்னால் ஏதும் இல்லைன்னுவாங்க. எல்லாம் நடக்கும், அமுச்சு விட்ருவோம், அமுச்சு விட்ருவோம். அமுச்சு இல்லை, சோறு போட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கு, இல்லை சுற்றின்னு வாங்க. சாயந்தரம் வந்து கேள்வி கேட்போம், வெட்கமாக இருக்கு அவங்க என்ன ஒன்று ஏடா குடமாக கேட்க. ஆமாம், நம்ம நல்லா பேச மாதிரி வாய்ப்புகளை தந்து கொடுப்பாங்க. ஐயா, ஒரு ஒருத்தரும் கேட்குறது ஒரு ஒருத்தருக்கும் இடி மின்னலை வந்து ஒரு சிலர் வாய் பண்ணி கம்மன் வைப்பாங்க, சில பேர் குஞ்சுப்பாங்க எந்தாலும் பாத்திரம் போகிறான்ட்டு. அதில் வாரம் சாராயம் வர கொடுப்போம், வாரத்தில் ஒரு நாள் சாராயம் ஊற்றி முட்டிக்கலாம், பக்கத்தில் வந்து உட்காந்துக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். ஆமாம், சைவம் அசைவம்லாம் பாகுபாடு கிடையாது, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இது மாதிரி டெய்லியும் நடக்கும். ஆமாம், தெளிய வச்சு அடிக்கிறது, அடிச்சுட்டு தெளிய வைக்கிறது மாதிரி எல்லாம் நடந்தவொடனே அப்படி மலர்ந்துருவாங்க. நீங்கள் 40 நாள் பார்க்கும்போது அப்படி ஆகிட்டுருப்பாங்க. ஆனால் போன பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் வீக் ஆகிறாங்க சில பேர். சில பேர் அவங்க என்ன பண்ணுறதுலாம் திரும்ப போய் அவங்க எழுதுந்த அது நோட்டெல்லாம் என்ன பண்ணுறது இல்லைனா பார்க்குறது கூட எல்லாம் மறந்துடுறாங்க. மேக்ஸிமம் வந்து சரியாயிடுவாங்க. ஆமாம், வாழ்க்கை புரிஞ்சிட்ருக்கோம். ஆமாம், அப்படியே அப்படியே சிரிச்சுனே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் ஏன்டா என்ன என்னத்தை சொல்கிறது, இதுவும் வாழ்ந்துருக்குது நம்மளும் வாழ்ந்துக்கிறேன் ஒரு மாதிரி இருக்கும். உங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க வேடிக்கையாக பார்ப்பாங்க. இதுதான் சொன்னதெல்லாம் அப்படியே அப்படியே ஆகும். நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஆள் இப்படி இருப்பாங்கன்னு பார்த்துட்டு. ஆமாம்ல, இருந்தாலும் இதெல்லாம் படிச்சுட்டுக்கிறேன்னு அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஃபீஸ் பண்ண பல்ப் மாதிரி சுற்றி சுற்றி வருவாங்க, பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, கொண்டாட்டமாக இருப்பாங்க. இது 40 நாளில் நடக்கிறது, எந்த மிராக்களும் நடக்காது. நீங்கள் வந்துட்டு அப்படியே வசதி ஆகிடுவீங்க. ஆனால் வசதியாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும், சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு வேலை வெட்டி இல்லாமல் இருந்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க, ஊக்கமாக வாழ ஆரம்பிச்சுருவீங்க. கொண்டாட்டம் மாநில ஒருத்தர் சொல்கிறார்ல, ஒரு வார்த்தை என்னை மாற்றிச்சுன்ட்டு அதே வார்த்தை தினமும் சொல்லி தானே ஆவான், மாறிடுவீங்க, நல்லா இருப்பீங்க, கடவுள் புரிஞ்சிடும், வாழ்க்கை புரிஞ்சிடும். இது மூன்றாவதுக்கான விழிப்பு இல்லைன்னா சொல்லவே மாட்டீங்க, அது வந்துடும். அதுமாதிரி நேரடியாக என்னை பார்த்து புரிஞ்சுப்பீங்க. எனக்கு ஒரு 3வது முகங்குதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போய்கிறாரு. எனக்கு இருக்கிறது ஒரே முகம்தான், இருப்பதோ ஒரு மனது என்ன செய்வேன் அப்படின்னு. 2 மனம்லாம் எனக்கு இல்லை, ஒரே மனம்தான். நீங்கள் பல மனங்களாக பார்த்துக்கலாம். என்கிட்ட எந்த போராட்டமும் இல்லை, எந்த வன்முறையும் இல்லை. ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், வன்முறைக்கு அப்பால் புக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பார். அவர் மட்டும் புக்கு மட்டும் தான் எழுதி போயிட்டார். ஆனால் அவர் ஒரு குருவும் ஒத்துக்க முடியாமல் தவிச்சிங்க வந்தார். கற்றுக் கொடுத்தவங்களாம் ஏன்னா ஒரு மாதிரியான ஆளுங்க. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, அவன் விளையாண்ட லீலை எல்லாம் புரிஞ்ச உடனே எல்லா குருவும் மோசமானவன்னு ஒரு முடிவு கண்டுட்டார். ஆனால் அது மாதிரிலாம் நம்ம கிடையாது. இந்த 40 டேஸ் உங்களை என்ன ஆகிடான், அப்படி முள் இல்லாத ரோஜாவாக ஆகிட்டுருப்பீங்க. அதனால் அப்படி தடி தடி பிடிக்கலாம் அவங்கள. இதுக்கப்புறமா நீங்கள் வாழ்னா யார் பிரச்சனை இது,
உங்கள் பிரச்சனை அந்த அளவுக்கு சொல்லியிருப்பேன். ஒன்று கூட மிச்சம் வச்சுனே இருக்காது, கேப்பம் வரேன் ஏன்னா மிச்சம் தான் சொல்லுங்கள். ஆமாம் ஆ சரியாக கழுவி விட்டுறேன். ஆமாம் அங்கங்கே ஒட்டியிருந்தால் கூட என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படிலாம் சொல்லி நல்லா அலசி கழுவி க்ளீனாக்கி அப்புறமா நீங்கள் எங்கே தொட்டினாக்குனாலும் வாசனை வராது, க்ளீனாகிட்ருப்பீங்க. அப்புறமா நீங்கள் வெளியே போய் சமூகத்தில் வாழ்கிறதுனால வேண்டிய அழுக்குகள் ஒட்டலாம், அதை ஒட்டாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் வேலை. நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம்தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.